இன்றைக்கும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 7:9-10 நான் வாசிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 7:9-10 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, அப்போஸ்தலன் யோவான் பத்மோதீவிலிருந்து தரிசன கண்களால் பார்த்தபோது, இதோ ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்களுடைய தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். எத்தனை ஒரு அருமையான ஒரு காட்சி! பரலோகத்தை தரிசிக்கிற அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார். இன்னைக்கு நான் புத்தக சாலையிலே பார்க்கும்போது நிறைய புத்தகம், நரகத்தை கண்டேன், பாதாளத்தை கண்டேன், அதில் துடிக்கிறவர்களை கண்டேன், அப்படி என்று அதை பற்றி நிறைய பேர் தரிசனம் கண்டு எழுதியிருக்கிறார். ஆனால் பரலோகத்தை கண்டேன் என்று எழுதியிருக்கிறவர்கள் ரொம்ப 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 குறைவான பேர் தான். சிலருடைய புத்தகங்களை வாசித்து பார்த்தால் அவர்கள் சொல்லுகிற சரித்திரத்துக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. வேதத்துக்கு ஒவ்வாதபடி என்னென்னலமோ சொல்லி வைக்கிறார்கள். அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பரலோகத்தில் உள்ள பல இடங்களை சில நாட்களாய் நாம் பார்த்து வந்தோம். புதிய பூமி 30% தேவனுடைய மகிமை நிறைந்ததாக இருக்கும். புதிய வானம் 60% தேவ மகிமையால் நிரம்பியிருக்கும். புதிய எருசலேம் 100% மகிமையுள்ளதாய் விளங்கும். பரலோகத்தில் உள்ள ஆராதனை கூடமாகிய சீனாய் மலையிலே, சியோன் மலையிலே எப்படி 144,000 பேர் நிற்பார்கள்! ஆனால் இன்றைக்கு பரலோகத்துக்கு போகும்போது நாம் யார் யாரை அங்கே சந்திப்போம்? நான் சிறு வயதாக இருக்கும்போது எங்களுடைய வீட்டுக்கு எதிர் வீட்டிலே ஒரு தாத்தா இருந்தார். அவரை தாத்தான்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும், அங்கிள்னு தான் கூடணும். முடியெல்லாம் நரைச்சி பழுத்த பழம் போல இருந்தாலும் தாத்தாங்கிறது மட்டும் அவர் ஒப்புக்கொள்ளவே மாட்டார். வேறு வழி இல்லாமல் நானும் அங்கிள்னு கூப்பிடுவேன். அவர் பரலோகத்தை பற்றி ஒரு கதை சொன்னார். என் வாழ்க்கையில் பரலோகத்தை பற்றி கேட்ட முதல் கதை அதுதான். உங்களுக்கும் அதை கேட்கணுன்னு ஆசையாக இருக்கும்னு எனக்கு தெரியும். சாம் ஜோத்ர மீட்டிங் வந்து நிறைய கதை கேட்டு பழகிட்டீங்க. ஒரு மெதடிஸ்ட் பாஸ்டர் ஆவிக்குள்ளாகி பரலோகத்து போனாராம். ஒரு தேவதூதன் அவரை வரவேற்றான். அவரை பார்த்து அவர் மெதடிஸ்ட் மேலே ரொம்ப பக்தி, சப வைராக்கியம், பரலோகத்தை மெதடிஸ்டுகள் தான் நிரப்புவார்கள் அப்படின்னு நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். போன உடனே கேட்டார், என்னுடைய மெதடிஸ்ட் ஆட்கள்லாம் என்னை வரவேற்க வரலையா? எவ்வளோ பேர் மெதடிஸ்ட் சர்ச்சிலேருந்து பரலோகத்தை நிரப்பியிருக்கிறாங்க? தேவதன் சொன்னால் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தவங்களுக்கு சொல்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. பரலோகத்தை சுற்றி பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து சொன்னான், ஐயா மெதடிஸ்ட்லேருந்து ஒருத்தருமே வரல.
இவருக்கு முகம் அப்படியே தொங்கி போச்சு. 30 வருஷம் தான் ஒளியும் செய்திருக்கேன், மெதடிஸ்ட்லேருந்து ஒருத்தரும் வரலையா? சரி, லுத்தரன்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு லுத்தரன்லேருந்து ஒருத்தனும் வரல, ஆங்கிலிக்கன்லேருந்து ஆங்கிலிக்கன்லேயும் ஒருத்தரும் வரல. அவருக்கு பிடிக்காத ஒரு சபை பெந்தகோஸ்த சபை தான். பெந்தகோஸ்தையிலேருந்து அல்லேலியா போடுறவன் நான் மேலே வந்திருக்கானா? உள்ளே போய் பார்த்து இவருக்கு பிரியமான ஒரு பதிலை சொன்னான், பெந்தகோஸ்தையிலிருந்தும் யாரும் வரல. நல்ல வேளை அவர் ஏலிம் சபை பற்றி கேட்கலை, கேட்டிருந்தேன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அவர் கேட்டார், அப்பா சரி, லுத்தரனும் இல்லை, மெதடிஸ்டும் இல்லை, ஆங்கிலிக்கனும் இல்லை, யார் தான் பரலோகத்துக்கு வந்திருக்கா? சொன்னா, பரலோகத்தில் மெதடிஸ்டனும் லுத்தரனும் ஒன்றும் கிடையாது, இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு கடைசி வர பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டவங்க தான் பரலோகத்தை நிரப்பி இருக்கிறார்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இங்க தான் உலகத்தாரு இந்த வார்த்தெல்லாம் மெதடிஸ்ட் வாத்து, இது கத்தோலிக்க வாத்து, இது சிஎஸ்ஐ வாத்து. ஆனால் பரலோகத்தில் அப்படி வித்தியாசமே கிடையாது. ஒரே பிதாவானவர் நமக்கு கொண்டு ஒரே இரட்சகர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரே ஆவினால் நம்ம தாங்கம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில் நம்ம எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் கடைசி வர தங்களுடைய ஓட்டத்தை பாதுகாத்து கொண்டு பரிசுத்தத்தோடு ஓடி முடித்தவர்கள் அவருடைய எல்லாரும் பரலோகத்தில் காணப்படுவார்கள். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் எல்லா ஜாதியிலிருந்தும் எல்லா ஜனங்கள்லேருந்தும் எல்லா கோத்திரத்திலிருந்தும் திரளான ஜனங்கள் வருவாங்கன்னு சொல்லியிருக்கவில்லை. ஒழிய தமிழன் வருவான், மலையாளத்தான் வருவான், கேரளாக்காரன் வருவான், ஆந்திரா வாடு வரும், எல்லா அதை பற்றி கவலையே இல்லை ஆண்டவருக்கு. நீ இந்தியனாக இருந்தாலும் இலங்கை ஆளாக இருந்தாலும் எந்த ஆளாக இருந்தாலும் சரி, சிலுவை அண்டை வந்து நின்று, அப்பா எனக்காக அல்லவா இவ்வளோ ரத்தம், எனக்காக அல்லவா என் பாவங்களை கழுவி, அவர்கள்தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் சென்று சேருவார்கள். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒரு காரியத்தை நான் மறப்பதே இல்லை. ஸ்கூலில் படிக்கும்போது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் என்று நினைக்கிறேன், என்னுடைய தகப்பனார் இலங்கையில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆகவே ஒரு விடுமுறைக்காக நானும் என்னுடைய தாயாரும் இலங்கைக்கு நாங்கள் புறப்பட்டோம். இலங்கை சுற்றி பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், ரொம்ப ஆசை. அப்பா மேலே எனக்கு ரொம்ப உயிர், என்னை ரொம்ப நேசிப்பார். ஆகவே அந்த காலத்தில் இலங்கைக்கு போகிறோன்னா ரொம்ப கஷ்டம், ட்ரெயினில் தான் போகணும். இங்கேருந்து புறப்பட்டு தனுஷ்கோடி போய் அங்கே பேருகிறெல்லாம் செக் பண்ணி இமிகிரேஷனில் நாங்கள் 3 நாள் எங்களை தங்க வச்சிட்டான். ஒரு டப்பா ஹோட்டலில் தங்கியிருந்தோம், ட்ரெயினில் தான் போனோம். கடைசியில் தனுஷ்கோடியிலேருந்து நாங்கள் கப்பல் பிடித்தோம். 4 மணி நேரம் ஆடி 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 வயிற்றில் உள்ள குடலெல்லாம் வெளியெடுத்துட்டு வாந்தி, எங்களுடைய கண்கள் அடுத்த கரையை பார்த்து கொண்டே இருந்தது. கடைசியில் அங்கே தலைமன்னாருங்கிற இடத்துல எங்களுடைய கப்பல் போகும்போது, நாங்கள் எல்லாம் கப்பல் கரையில், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 4 பிள்ளைகள், 4 பேரும் அந்த கப்பலில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப அழக இலங்கை பச்சை பசேல் இருக்குது. அது ஒரு மாலை நேரம், நாங்கள் போய் சேர்கிற நேரம், சூரியன் அஸ்தமிக்க போகிறது, கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது. கப்பல் அப்படி ஆடி 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 அந்த கரைக்குள்ளே போகும்போது, என்னுடைய தகப்பனான் அந்த கரையில் நின்றதை பார்த்தோம், எங்களை வரவேற்பதற்காக பார்த்தோம். பேண்ட் கீண்டு போ, நல்ல அழகாக டிப் டாப்பாக டையெல்லாம் கட்டி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் கண்கள் அந்த கப்பலுக்குள்ளே ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்களே எங்களை அப்பாவை பார்த்தோம், ஒரே சத்தம், டேடி டேடி டேடி. இன்னும் கரைக்கு போய் சேரலை. அவரால் எங்களுடைய சத்தத்தை
கேட்கக்கூடிய அருகாமையில் இல்லை. எங்களுக்கு இருக்க சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடிந்து இக்கரையிலிருந்து நம்ம அக்கறைக்கு போவோம். அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்த இயேசு, உன்னதத்திலிருந்து பூமிக்குரியவராய் மண்ணுக்குரியவராய் வந்த இயேசு, அவருடைய அழகு, அவரை பார்க்கும்போது பரலோகத்தில் எதை பார்ப்பதை காட்டிலும் இயேசுவை பார்ப்பது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 10,000 பேரிலும் சிறந்தவரை பார்க்கும்போது, முற்றிலும் அழகுள்ளவர் என்பதை பார்க்கும்போது, நம்மில் அவ்வளவு பாசமும் அன்புமுடையவராய் இருப்பதை நாம் பார்க்கும்போது நம்முடைய உள்ளமெல்லாம் துள்ளும் களிக்கோரும். பரலோகத்தில் நாம் பல விதத்தை பல காரியங்களை பார்த்தாலும், பரலோகத்தில் பல பல பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு புதிய பரிசுத்தவான்களை பார்க்க விரும்புவதை பார்க்கிலும், அங்கே ஜீவ புத்தகம் திறந்திருக்கும், நம்முடைய பேரை அதிலே பார்ப்பதை பார்க்கிலும், கர்த்தர் நமக்கு உண்டாக்கின வாசஸ்தலங்களை பார்ப்பதை பார்க்கிலும், நமக்காக வைத்திருக்கிற பரிசு பொருள்கள், கிரீடங்கள், வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம் பார்ப்பதை பார்க்கிலும், பரலோகத்திலே நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரங்களை பார்ப்பதை பார்க்கிலும், இயேசுவை பார்ப்பதே நமக்கு அவ்வளவு சந்தோஷமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு காயங்களாக முத்தம் செய்வோம், ஒவ்வொரு தழும்புகளாக முத்தம் செய்வோம். முட்கிரீடம் தரித்து அவருடைய தலையில் பொற்கிரீடத்தை தரித்து நாம் மகிழும். பரலோகம் முழுவதிலும் கவர்ச்சிக்கிற ஒரு மாபெரும் காந்த சக்தி இயேசு கிறிஸ்து தான். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் நமக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டியதில்லை. ஆட்டுக்குட்டியானவரே அந்த பரலோகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பார். முழு அண்ட சராசரங்களையும் பிரகாசிக்கக்கூடிய மகிமின் வெளிச்சமாய், அவரை சுற்றில் அவ்வளவு தேவதூதர்கள் இருந்தாலும் இயேசுக்கு இணையானவர்கள் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு பழைய பாட்டு உண்டு, பிரதர் நல்லா பாடுவார்னு நினைக்கிறேன். அதில் அந்த பாட்டு எழுந்தது சகோதரி வயலட் ஆரோன் என்று ஒரு அம்மா, இன்றைக்கு இல்லை. அந்த பாட்டில் அவங்க எழுதுற சொல்கிறார், இன்ப இயேசு ராஜாவை மகிமையில் அவரோடு, ஆணிகள் கடாவப்பட்ட அவருடைய கரத்தை பார்ப்பேன், துளைக்கப்பட்ட விலாவை பார்ப்பேன். ஒவ்வொன்றாய் அதை வர்ணிக்கிறார்கள், வர்ணிக்கிறார்கள், வர்ணிக்கிறார்கள். ஆத்தும நேசரின் அழகு. உன்னத பாட்டு 5:16 அவர் 1,000 பேரிலும் 10,000 பேரிலும் சிறந்தவர், ஒரு முற்றிலும் அழகுள்ளவர். வெளிப்படுத்தல் 1 வாசிக்கிறோம், 7 தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவராய் அவரை நாம் பார்ப்போம். அவரை பார்க்கும்போது ஒரு 6 உயரமான மனிதனாய் அல்ல, அவரை பார்க்கும்போது மரியாளின் மகனாக, பால் குடிக்கும் பாலகனாக, குழந்தை இயேசுவாக இனி நாம் பார்க்க போகிறதில்லை. மாம்சத்திலே அவர் வந்தார் உண்மைதான், மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார் உண்மைதான், ஆனால் பரலோகத்தில் அவர் மனுஷகுமாரனாக அமரப்போவதில்லை. அவர் தேவ குமாரனாக முழுக்க முழுக்க மகிமையால் நிறைந்தவராக அவரை நாம் பரலோகத்தில் நாம் பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 17:15 நீதியிலே அவருடைய முகத்தை நான் தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது அவர் சாயலால் நாம் திருப்தி ஆவோம்.
இப்போது நாம் பார்க்கிற இயேசு அல்ல. 1 கொரிந்தியர் 13:11-12 வாசித்தால் வேதம் சொல்கிறது, இப்போது நாம் அவரை கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். ஒரு நிழலை போல தான் பார்க்கிறோம். அவருடைய பூரண அழகை நாம் பார்க்கல. நம்முடைய மாம்ச சரீரத்தில், நம்முடைய மாம்ச கண்களிலே அவருடைய முழு மகிமையும் காண்பதற்கு நம்முடைய கண்கள் உள்ள தசை நார்களுக்கு பலன் இல்லை. சாதாரண சூரியனையே 2-3 நிமிடம் நம்மளை பார்த்து கொண்டு கண் கூசாமல் இருக்க முடியாது. மத்தியான வெயில் அப்படியே பார்த்து இருந்தால் கண்ணு குருடா போகும். சூரியனை உண்டாக்கின நட்சத்திரங்கள், சந்திரனை உண்டாக்கினவர், பிதாவின் மகிமை பொருந்தினவராக அந்த மகிமையின் தேசத்தில் இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனிலிருந்து தான் அவருடைய பூரண அழகை நம்மால் பார்க்க முடியும். அவருடைய பூரண அழகை பார்க்க முடியும். நம் வாழ்நாளெல்லாம் அந்த மகிமையிலே அவரோடு சஞ்சரிக்கும் போது அவருடைய முக சாயல்தான் நம்மை சந்தோஷப்படுத்தும். எத்தனை கோடி தேவதூதர்கள் இருந்தாலும் ஆத்ம நேசரான இயேசுவுக்கு ஈடு இணையே கிடையாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பழையற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோபுவுக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும் அவ்வளோ ஆசை. அவர் சொல்லுகிறார், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். அவரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், அவரை என்னுடைய கண்களே காணும். ஆண்டவர் நம்ம பேச முடியாதபடி அப்படி பந்தா பண்ணிட்டு இருக்கிறவர் அல்ல. ஓடி போய் அவரை கட்டி பிடித்து மிகுந்த பாசத்தோடு, மகனே மகளே என்று அவரை அழைத்து நம்மோடு மனம் திறந்து அவர் பேசுவார். நீ பூமியிலே பரிசுத்தத்துக்காக போராடினதை கண்டிருக்கிறேன். என் நிமித்தம் நீ பட்ட பாடுகளை நான் கண்டிருக்கிறேன். எத்தனையோ போராட்டங்களை நீ என்னை செய்தது கண்டிருக்கிறேன். சரி, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவரை பார்த்த மாத்திரத்தில். உலகத்தில் நாம் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் மாறிப்போம். உலகத்தில் உள்ள எல்லா வருத்தங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற செய்வார். பரலோகத்தில் முதலாவது நம்மை மிகவும் கவர்வது இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தின் சாயல், அவருடைய அன்பின் முகத்தை பார்ப்போம். ரெண்டாவதாக நாம் நம்மையே பார்ப்போம். நம்மில ஏற்பட்டிருக்கிற மகிமையான ஆச்சரியமான மாறுதல்களை பார்ப்போம். ஏனென்றால் பரலோகத்துக்குள்ளே நாம் போகும்போது நம்முடைய சரீரம் வருகையிலே மறுவமாக்கப்பட்ட சரீரமாய் இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தில் மகிமையின் சரீரமாய் மாறிவிடும். நாம் வாழ்கிற இந்த சரீரம் ஒரு ஜென்ம சரீரம், ஆதாமிடத்திலிருந்து பெற்ற ஒரு சரீரம். பாவ செய்ததினாலே இந்த சரீரம் ஒரு பாவ சரீரமாயிருக்கிறது. இயேசுவோட இரத்தம் விழும்போது இந்த சரீரம் ஒரு மீட்கப்பட்ட சரீரமாய் மாறிவிடுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய சரீரம் உயிர்த்தெழுந்த சரீரமாய் இருந்தது. நம்முடைய சரீரம் எக்காலம் தொனிக்கும் போது மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாயிருக்கும். மாம்ச சரீரம் கீழே விழுந்து அதில் ஆயிரக்கணக்கான மாற்றங்கள் மகிமையின் சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். பரலோகத்திலே மகிமையின் சரீரமாக இருக்கும். அங்கே போயிட்ட பிறகு நீங்கள் யாரும் கருப்போ, சப்பமுக்கோ, வெளுத்த முடியோ ஒன்றும் இருக்காது. வேதம் சொல்லுகிறது நீங்கள் இயேசுவை போல மாறிவிடுவீர். இயேசுவை போல மாறினாலோ
உங்களை பார்க்குறவங்கள நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் அண்ணாக்கா தானே, நீங்கள் ஏனோக்கு தானே, நீங்கள் எலியா தானே, உடனே கண்டு கொள்ளும்படி நம்முடைய மூளை, நம்முடைய அறிவு பல ஆயிரம் மடங்கு பெருசாக இருக்கும். நம்ம யாரும் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதில்லை, மற்றவங்களையும் நம்மோடு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதில்லை. அது முழு உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களையும் அந்த நேரம் புரிந்து கொள்ளும்படி உங்களுடைய அறிவு கோடி மடங்கு அதிகமாகிவிடும். அப்போ தான் பவுல் சொல்லுகிறார், நாம் இப்பொழுது குறைந்த அறிவுள்ளவர். 1 Corinthians 13:12-13 வாசித்தால், ஆனால் அப்பொழுது அறியப்பட்டிருக்கிறபடியே நான் அறிந்து கொள்ளுவேன். உங்களை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா முன்னால் மாம்சம் இருந்துச்சு, முன்னால் சரீர குறைபாடு உள்ளவனாக இருந்தேன், முன்னால் கண்ணு தெரியாமல் கண்ணாடி போட்டிருந்தேன், இப்போ பார்த்தா கண்ணு 1 கோடி மைல் தூரத்துக்கு தெரியுது. எப்படி இவ்வளோ மாற்றம், இப்படி எப்படி மாற்றம்? உன்னத பாட்டில் சூலமித்தி சொல்லுகிற அந்த கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன், ஆதாமுக்குள்ள கருப்பாக இருந்தேன், இயேசுக்குள்ள அழகாக இருக்கிறேன், பாவங்கள் என்ன கருப்பாக மாற்றுச்சு, இயேசுவின் ரத்தம் என்ன அழகாக மாற்றிட்டு பரலோத்து போகும்போது அவருடைய சாயலை, அவருடைய ரூபத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆதாம ஆண்டவர் உண்டாக்கும் போது அவருடைய சாயலை கொடுத்திருந்தார், அவருடைய ரூபத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவன் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அவர் விலக்கின கனியை புசித்த உடனே அந்த அழகு சிதைக்கப்பட்டு போனது, தேவ சாயலை அவன் இழந்து போனான். பிசாசின் சாயல், சாத்தானின் சாயல், மிருகத்தின் சாயல் அந்திக்கிறிஸ்துடைய 666 தரித்து கொண்டால் மிருகத்தை போல மாற்றப்படுவார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வருகையிலே ஆண்டவரை போல மாற்றப்படுவார். அப்போ குள்ள கத்திரிக்கையும் கிடையாது, குண்டு கத்திரிக்கையும் கிடையாது, இயேசுவ போல மாற்றப்படுவீர்கள். 1 Johannes 3:2 அதை சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது? நாம் இப்போது இப்படி இருக்கிறோம், ஆனால் அவர் வெளிப்படும் போது அவருக்கொப்பாக நாம் மாற்றப்படுவோம். அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக மாற்றப்படுவோம். என்ன அழகு வசனம்! நம்ம இயேசுவை போல மாற்றப்படும். நீ சாயங்காலம் இந்த பார்க்க ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க, கேட்டாங்க, பிரதர் பரலோகத்துக்கு போய் என் ஹஸ்பண்டும் வந்தாருன்னா அவருக்கு நான் வீட்டு வேலை செய்து கொடுத்துட்ருக்கேன்மா. நல்ல ஒரு கேள்வி. ஆண்டவர் சொன்னார், பரலோகத்துக்கு போனால் அங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. உங்களுடைய கணவனை நீங்கள் கண்டு கொள்வீர்களே தவிர எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்பீங்க. பூமியில் பணி விளைச்சே மாதிரி காப்பி போடு, சிகரெட் போ, அதை பண்ணு, இதை அவர் அங்கே உங்களை வேலை வாங்க முடியாது, நீங்கள் அவரை ஏற்று பேச முடியாது, அவர் கூட சண்டை போடணும்னு நினச்சாலும் சண்டை போட முடியாது. இயேசுநாதர்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க, ஐயா ஒருத்தையும் ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டியிருந்தான், சந்தானம் இல்லாமல் மாமி செத்து போயிட்டான், அவனுடைய பிரதர் அதே பொண்ணை 2ஆம் தரமாக கட்டினார், அவனுக்கும் பிள்ளை இல்லை, அவனும் செத்து போயிட்டான். 3வது ஒருத்தரை கட்டினார், 4வது 5வது 7 பேரை கட்டினா 7 பேரும் செத்து போயிட்டாங்க, அந்த லேடியும் செத்து போச்சு, பரலோகத்துக்கு போனாங்க. யாருக்கு அவா பெஞ்சாதியாக இருப்பா? இதுதான் இயேசுநாதர் காலத்தில் இருந்த மர மண்டைகளுக்குள்ளே வந்த பெரிய கேள்வி. அதுதான் இயேசுநாதர் பார்த்தாரு, உங்களுக்கு உயிர் தெழுதை பற்றி ஏபிசிடி தெரியல, உயிர் தெழுது இல்லை, ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, அவங்க தேவ தூதர்களை போல இருப்பார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. நான் ஹைஸ்கூலில் சேர்ந்த உடனே, ஹைஸ்கூலுக்கு போன உடனே அங்கே சயின்ஸ் ரூமில் ஒரு எலும்பு கூடு நிறுத்தி இருந்துச்சு. நான் நேராக எங்கள் டீச்சர்கிட்ட போனேன், சரி இது எலும்பை நான் எண்ணலாமான்னு கேட்டேன். ஏன்னு கேட்டார், ஆதாம் ஆண்களுக்கு ஒரு எலும்பு குறையாக இருக்கும், ஏன்னா ஒன்றை டொனேட் பண்ணி எவ்வளவு கொடுத்துட்டாரு,
அப்போ ஏவாளுக்கு ஒரு எலும்பு அதிகமாக இருக்கும், இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே எலும்புக்கும். அது எப்படி? ஒன்று எடுத்த பிறகு மீதி என்ன இருந்துச்சோ அதில் தான் ஏவாளுக்கு அதே எண்ணிக்கையில் உண்டாக்கிட்டார். அடாட்டா, சரி இந்த எலும்பு கூட ஆணா பொண்ணான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எந்த எலும்பு கூட வச்சு ஆணுன்னு கண்டுபிடிக்க முடியாது, பெண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆண் எலும்பு கூட பெண் எலும்பு கூட இதெல்லாம் வெறும் மாம்ச சதை தான். ஒம்பதாவது நாளில் அவன் செத்த ஒம்பது நாளில் இந்த மாம்சம்லாம் கரைஞ்சி ஓடிடும். ஒரு எலும்பை பார்த்தும் ஆண் எலும்பும் பெண் எலும்புன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதே போல தான் பரலோகத்தில் போகும்போது நாம் எல்லாம் தேவ தூதர்களாக இருப்போமே தவிர, எவ்வளவு கர்த்தருக்குள்ளே வளர்ந்தோம், எவ்வளவு நேசித்தோம், அதுதான் நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருப்போமே தவிர, அங்கே ஆணென்றோ பெண்ணென்றோ அந்த உறவு முறையோ ஒன்றுமே கிடையாது. பூமியில் வாழ்ந்தது வேணால் நம்ம நினைவு கூறலாம், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அடையாளம் கண்டு கொள்ளலாம், ஆனால் பரலோகத்தில் இந்த உறவு முறை, அண்ணன் தம்பிங்கிற உறவு முறையோ அக்கா தங்கச்சிங்கிற உறவு முறையோ பரலோகத்தில் இருக்காது. நம்ம எல்லாம் எப்படி மாற்றப்பட்டு இருப்போமாம், ஆண்டவரை போல மாற்றப்பட்டு இருப்போம். இன்னொரு அருமையான வசனம் உண்டு. பிலிப்பியர் 3:21 வாசிக்கும்போது அந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக, தம்முடைய என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார், அவர் மறுரூபப்படுத்துவார். இது அற்பமான சரீரம் தான். ஒரு வாரம் ஜோரம் அடிச்சா புஷ்ன்னு காத்து போன பலூன் போல இறங்கி போயிடும். இது இரும்பில் செய்யப்பட்டதில்லை. திடீர்னு ஒரு பஸ்காரை வந்து மோதுறான், உழுகிறான், எலும்பு முறியுது, செத்தே போயிடலாம். காரணம் இது அற்பமான சரீரம். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது அது ஒரு மகிமையான சரீரமாய் மாறிவிடும். இயேசுவுக்கு ஒப்பான மகிமையின் சரீரமாய் மாற்றப்பட்டுவிடும். இது மண்ணான ஆதாமிலிருந்து நம்ம சுதந்திரித்து கொண்ட ஒரு சரீரம். பூமியிலிருந்து எடுக்கும்போது ஏறக்குறைய 38 எலிமெண்ட்ஸ், அதிலிருந்து தான் இந்த சரீரத்தை உண்டாக்கிறார். மண்ணான ஆதாமிலிருந்து உண்டாக்கப்பட்டவர். ஆனால் இந்த மாம்சமும் இந்த மண்ணும் இந்த எலும்பும் பரலோகத்தை சுதந்தரிப்பதில்லை. விண்ணுக்குரியவருடைய சாயலிலே நாம் மருவ ரூபமாவதால் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போவதில்லை. நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன், நமக்குள்ளே இயேசுநாதரும் பரிசுத்த ஆவியானவரும் தங்கியிருக்கிறார். அவர் நமக்குள்ளே உருவாக்கி கொண்டு வளர்ந்து கொண்டு வருகிற மகிமம் ஒரு உள்ளான மனுஷன்தான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவான். ஆகவே உலகத்துக்குரிய நட்புறவுகள், உலகத்துக்குரிய உறவு முறைகள் ஒன்றும் அங்கே இருப்பதில்லை. பரலோகத்து போவோம், நமக்கு அருமையானவர்களை பார்ப்போம். நமக்கு முன்பாக கடந்து போனால் என்னுடைய தகப்பனார் ஒரு முறை நான் ரொம்ப கவலையாக இருக்கும்போது இறங்கி வந்தார், என்னை ஆறுதல் சொன்னார், பேசினார். எங்கள் அப்பா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். பரதேசில இழைப்பாரி கொண்டு இருக்கிறேன். 100 ஒரு தேவ தூதர்களை இங்கே நியமித்திருக்கிறார்கள். எப்போதும் பரலோகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் துதிப்பது பாடுவது வழக்கம். ரொம்ப அருமையான ஆலோசனை சொன்னார், ஆற்றினார், தேற்றினார். நேர்மமாகிவிட்டது என்று போய்விட்டார். சில வேளைகளில் பூமியில் வரும்போது ஒரு மண்ணுக்குரிய சரீரத்தை எடுத்து கொண்டு வந்து நம்மோடு பேசினாலும் அவர்கள் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. முதலாவது இயேசுவை பார்ப்போம், ரெண்டாவது நம்மை நாமே பார்ப்போம். எப்படி மண்ணுக்குரிய சரீரம் மகிமை சுதந்தரித்து கொள்ளும், எப்படி கர்த்தர் கிருபையாய் இருந்து பரலோகத்துக்கு கொண்டு போனார்,
அவர் சாயலே நாம் மாற்றப்பட்டிருப்பது நமக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவதாக, பரலோகத்துக்கு போகும்போது ரெண்டு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒன்று, உங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ புத்தகத்துக்கு பெயர் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ஜீவ புத்தகம். வேதம் முழுவதை வாசித்தால் ஜீவ புத்தகம் என்று வாசிக்கலாம், ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ஜீவ புத்தகம் என்று இன்னொரு புத்தகத்தை நாம் பார்க்கலாம். ஜீவ புத்தகம் என்று சொல்லப்படுவது பழைய ஏற்பாட்ட பரிசுத்தவான்கள் நித்திய ஜீவனை பெறும்போது அவர்களுக்கு எழுதப்படுகிற புஸ்தகம். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் என்பது புதிய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தாலும் அவருடைய உடன்படிக்கையின்படியே நாம் மீட்கப்பட்டவர்கள். நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு அவருடைய எலும்புக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறபடியால் அவருடைய மனவாட்டி என்று அழைக்கப்படுகிற இயேசு இருக்கிற இடத்திலே நமக்கு ஒரு வாசஸ்தலம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதை பார்த்து நாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். முன்னமே நான் சொல்லியிருந்தாலும் சொல்லுகிறேன், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பிதாவின் வீடு என்பது பிதா நேரடியாக ஆட்சி செய்த பழைய ஏற்பாட்டு காலம். அவர்களுக்கு நிறைய வாசஸ்தலங்கள், ஆபிரகாம் அப்பார்ட்மெண்ட் விசுவாசிகளின் தகப்பனுக்கு, யாக்கோபு அப்பார்ட்மெண்ட் யாக்கோபை போல தேவனோடு போராடி மேற்கொள்கிறவர்களுக்கு, ஈசாக் அப்பார்ட்மெண்ட் வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன், மோசே அப்பார்ட்மெண்ட், நிறைய அப்பார்ட்மெண்ட். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலங்கள் இருந்தாலும் உங்களுக்காக ஊரே ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசுவுக்கு எந்த இடமோ பரலோகத்தில் திருத்துவ தேவனிலே இரண்டாவதாக அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் எந்த இடத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த இடத்துல அவரை சுற்றிலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவருடைய மனவாட்டியாய் அந்த வாசஸ்தலத்தில் வீற்றிருப்போம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசுவுடைய தோழர்களாய் பிதாவுடைய வீட்டுக்கு வருவார்கள். அவர்களுக்கு இல்லாத ஒன்றை எபிரேயர் 11:40 எபிரேயர் 11 விசுவாச வீரர்கள் பழைய ஏற்பாட்டு வீரர்களை பற்றியெல்லாம் எழுதிவிட்டு கடைசி வசனத்தில் சொல்லுகிறார்கள், என்னதான் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் பெரிய பரிசுத்தவான்களான இருந்தாலும் நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷமானது ஒன்றை நமக்காக நியமித்திருக்கிறார். எவ்வளோ அந்த ஆனந்தம். நம்ம இல்லாமல் அவங்க பூரணமாக முடியாது. ஏன்னா அவங்க வெறும் ஆடு மாடு இரத்தத்தால் மட்டுமே மீட்கப்பட்டவர்கள். நாம அவருடைய சொந்த இரத்தத்தால் மாம்சத்துக்கு மாம்சமும் இரத்தத்துக்கும் இரத்தமும் ஒவ்வொரு முறை திருவிருந்து ஆராதனை செய்யும்போது அவர் செய்த உடன்படிக்கை, இது என்னுடைய இரத்தத்தினால் உண்டாகிற புது உடன்படிக்கையாக இருக்கிறது. அவருடைய உடன்படிக்கை என்ன? உன்னை நான் பாதுகாத்து கொண்டு பரலோகம் செல்வேன். அவருடைய உடன்படிக்கை என்ன? நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீர்கள். அந்த வாசஸ்தலங்கள் எவ்வளவு மகிமையானவை. வெளிப்படுத்தல் 21 முழுவதும் நாம் வாசம் பண்ணுகிற புதிய எருசலேமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அருகிலே எடுத்துக்கொள்ளப்படும் போது புதிய எருசலேம் நமக்கே நம்மை வரவேற்பதாக பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது நான் கண்டேன் என்று எழுதுகிறார். பரலோகத்தில் இருக்கிற புதிய எருசலேம் வருகையிலே தேவனுடைய பிள்ளைகள் மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்களை வரவேற்பதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை கண்டேன். அது மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல இருந்தது. அந்த புதிய எருசலேமுக்கு 12 வாசல்கள் இருக்கின்றன. நெகேமியா இடிந்து போன எருசலேமின் 12 மதில்களை கட்டினார். முதல் வாசல் ஆட்டுக்குட்டியினுடைய வாசல். அதுபோல புதிய எருசலேமுக்கு
பன்னிரண்டு வாசல்கள் இருந்தன. அதை குறித்து அப்போஸ்தலன் யோவான் எழுதும்போது அதன் மதில் வச்சிர கல்லை போல வைரத்தை போல பிரகாசிக்கிறது. நகரத்துக்கு தெளிந்த பளிங்கு கொப்பான அந்த நரகத்தின் நகரத்தின் பட்டணத்தின் வீதியெல்லாம் சுத்த பொன்னாய் இருந்தது. மகிமின் வெளிச்சம் வீசிக்கொண்டிருந்தது. அந்த பன்னிரண்டு வாசல்களும் பெரிய பெரிய முத்துக்களால் செய்தவைகளாய் இருந்தன. ஒவ்வொரு வாசும் பளிங்கை போல. வெளிப்படுத்தல் 22:18 வாசித்து பார்த்தால் அவ்வளோ ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆகவே அங்குள்ள வாசஸ்தலங்கள் நேரமில்லை. நான்காவதாக நாம் பரலோகத்தில் பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தை கவருவது அங்கே இருக்கிற ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சம் எங்கே இருக்கிறதாம்? ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கிறது பரலோகத்தில். பிதாவானவர் அதனுடைய அங்கே கம்பீரமாய் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவராய் உட்கார்ந்து இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:21 இயேசு சொன்னார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல. பிதாவுடைய பக்கத்தில் ஜெயங்கொண்டவராய் இயேசு வீற்றிருக்கிறார். நமக்கு அதே சிங்காசனத்தில் ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற அந்த சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு வருகிறது. அது வருகிற இடமெல்லாம் ஜீவ விருட்சங்கள் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ருசி தருகிற ஜீவ விருட்சங்கள் அங்கே இருக்கிறது. பரதீசி என்று சொல்லப்படுகிற புதிய வானத்தில், புதிய பூமியில் ஒரே ஒரு ஜீவ விருட்சம் மட்டுமே உண்டு. வெளிப்படுத்தல் 2:7 பரதீசியின் மத்தியில் ஒரு ஜீவ விருட்ச மரம் இருந்தது. அது வெறும் ரட்சிப்பை பெற்றவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாமல் ரட்சிப்பவோடு நின்றுட்டாங்க. ஞான்சா அடுக்கலை, பரிசுத்தாய்வை பெறல, ஒரே ஒரு ஜீவ விருட்சம். ஆனால் பரலோகத்தில் ஜீவ நதி ஓடுகிற இடமெல்லாம் ஜீவ விருட்சம். மாதந்தோறும் கனி கொடுக்கிற ஜீவ விருட்சம், பரலோகம் முழுவதும் இனிமையான வாசனையை பிறப்பிக்கக்கூடிய ஜீவ விருட்சம். அதனுடைய கனி அவ்வளவு இனிமையான ருசிகரமான கனி. இந்த பூமியில் இராத கோல்டன் கலரில் நிறைய பட்டர்ஃப்ளைஸ், புது புது பறவைகள், புது புது மயில் தோகைகளை விரித்து ஆடுவது போல அவ்வளோ புதிய பறவைகள், மரங்கள், செடிகள் கணக்கில்லாத அழகுள்ளவை. அங்கெல்லாம் நாம் பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட இருந்து ஏனோக்குடைய வாழ்க்கை கேட்பாங்க. பக்கத்தில் போட்டிருக்க பெஞ்சில், அந்த கோல்டன் பெஞ்சில் உட்கார்ந்து எலியாவுடைய வாழ்க்கை கேட்போம். ஏனோக்குடைய வாழ்க்கை, எலியா, ஏசாயா, இறைமையா, நமக்கு முன்னால் ஓட்டத்தை ஓடி முடித்த அருமையான பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை கேட்போம். ஐந்தாவதாக, கடைசியாக, பரலோகத்துக்கு நாம் போகும்போது ஆண்டவர் நமக்கு அளிக்கிற பலன் என்னோடே கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 ஆண்டவர் சொல்லிவிட்டு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. பூமியில் நீங்கள் ஆண்டவருக்காக பாடுபடும் போது அது உங்களுக்கு பெரிய பலனா, ரிவார்டா, கிரீடமா, பரிசுத்தவான்களின் சுதந்திரமா உங்களுக்கு அங்கே சேருவார். நீங்கள் என்ன காரியம் ஆண்டவருக்காக முயற்சி செய்தாலும், எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணாலும், அதை ஆண்டவர் கவனத்தில் வைத்து அதற்கான வெகுமதியை உங்களுக்கு தராமல் இருக்கவே மாட்டார்.
அதை அவர் கவனிக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறீர்களா அதை கவனிக்கிறார். தசமபாகம் கொடுக்கிறீர்களா? பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள். பூமியில் பேங்கில் போட்டால் பேங்கு திவாலாயிரும். வீட்டில் பாதுகாத்து வச்சா பீரோவை உடச்சி கள்ளன் கொண்டு போயிடுவான். ஆனால் பரலோகத்தில் திருடுகிறதும் இல்லை, பூச்சி அரிக்கிறதும் இல்லை. உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ, உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, அங்கேதான் உங்களுடைய இருதயமும் இருக்கும். நீங்கள் பட்ட ஒவ்வொரு பாடுகளும் உங்களுக்கு மகிமையாய் மாறும். இக்காலத்து பாடுகள் இனி உங்களில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. உங்களை பாடுபடுத்துகிறார்களா? இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 5:12, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். யாக்கோபு 1:2-3 சொல்லுகிறார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது அவ்வளோ பெரிய பாக்கியம். எப்பவும் சொல்லுகிறார், உலகத்தில் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். பரலோகத்தை பார்த்து சொல்லுகிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவர் அதை அந்நாளிலே எனக்கு தந்தருவார். ஒரு மகிமையான எதிர்பார்ப்பு. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்துக்கு அழைத்தால் முழு பலத்தோடு ஊழியம் செய்யுங்க. ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும், நித்யமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்யமா மோட்ச வீட்டில்